ஓம் தத்புருஷாய வித்மகை பக்கரதுண்டாய தீமகை தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதிலைத்தான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம கொஞ்சம் சங்கடப்பட்டு உரிமையோடு கோவிச்சு மறுபடியும் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது பேர் வைக்கிறது ஒரு குழந்தைக்கு வந்து முடி எடுக்கிறது அதாவது முட்டை அடிக்கிறது அல்லது காது குத்துறது இந்த மாதிரியான வைபவங்களை வந்து குலதெய்வத்து கோயில் தான் செய்யணுமா அல்லது வேறு கோயிலில் செய்யலாமா அப்படி வேறு கோயிலில் செய்யறப்ப இருந்தால் எந்த கோயிலில் செஞ்சால் அந்த குழந்தைக்கு யோகம் அல்லது அந்த குழந்தைக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரே கேள்வியில் பல விஷயங்களை எதிர்பார்த்து கேள்வி கேட்டிருக்கீங்க சந்தோஷம்தான் அதாவது நான் பதில் சொல்கிறது அப்படிங்கிறத விட உங்களுடைய கேள்வியிலேயே ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் அந்த வகையில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து முடி எடுக்கிறது அல்லது பெயர் சூட்டுறது அது காது வந்து அப்படின்னா பொதுவாக ஒருவருக்கு வந்து பேர் வைக்கிறோம் இல்லையா நீங்கள் வைக்கிற பேர் வந்து அந்த பேர் விளங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது குலதெய்வத்து கோயிலில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படிங்கிறத கடந்த நிகழ்ச்சியில் கூட நம்ம ஓரளவு சொல்லியிருக்கிறோம் ஒரு பேரை வைக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த பேரு விளங்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறதான் யதார்த்தம் அந்த வகையில் நீங்கள் எத்தனையோ இஷ்ட தெய்வத்தையோ அல்லது வேறு விதமான தெய்வங்களையோ அல்லது புத்தரை பேரே இல்லாமல் கஷ்டப்பட்டு புத்தர பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா அந்த சாமிக்கு பேர் வைக்கிறோம்னா ஏதாவது ஒரு சாமியை வேண்டிட்டு இருந்தாலோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக குலதெய்வத்து கோயில் தான் வைக்கணும் நீங்கள் எந்த பெயரை வச்சாலும் சரி அந்த ஆகாத பெயராக இருந்தால் கூட அந்த பெயர் தோதான வகையில் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னா அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிராபலங்கள் வந்துகிட்டு இருந்தாலும் அந்த பெயர் பிரபலியங்களை சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வத்து கோயில் தான் பெயர் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் வந்து நீங்கள் பெயர் வைக்கிறது வந்து கண்டிப்பாக இருபத்தி ஏழு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா இருபத்தேழு நாட்களுக்குள்ள பெயர் வைக்கிறது நல்லது அ அல்லது அதிகபட்சம் மூணு மாதத்துக்குள்ளே தொண்ணூறு நாட்களுக்குள்ளே பெயர் வைக்கிறது நல்லது முடிஞ்ச இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ளே பெயர் வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காலத்துக்கு நல்லதாக இருந்துட்டு இருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உகந்ததாக இருந்துகிட்ருக்கும் அப்படி குலதெய்வத்து கோயிலில் பெயர் வைக்கிற அன்னைக்கு அந்த பெயரை வந்து முதன் முதல்ல வந்து பெரியவங்க வாழ்ந்து முடிக்கக்கூடிய பக்குவத்தில் நிறைய அனுபவங்களை பெற்ற பெரியவர்கள் மூலமாக அதாவது அப்பா அம்மா அப்படிங்கிறத விட தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி அவங்க மூலமாக அந்த பெயரை முத முதன்னு சொல்லி அந்த பெயரை வந்து குலதெய்வத்து காதில் ஓதுவாங்க அர்ஜனை அப்படிங்கிற பெயரில் வந்து குலதெய்வத்து காதில் அந்த பெயரை வந்து ஓதுவாங்க இப்போ ராமசாமி அப்படின்னா ராமசாமி ராமசாமின்னு மூன்று முறை குலதெய்வத்து காதில் சொல்லி அதுக்கப்புறம் பெரியவங்க சொல்லி அதுக்கப்புறம் பெற்றவங்க சொல்லி அதுக்கப்புறம் உங்கள் காதில் சொல்லி

உடலியல் ரீதியாகவே அந்த குழந்தைக்கு வந்து வளர்ச்சிகள் வந்து சரியான விதத்தில் இருக்கும் நான் விட்டமின் சாப்பிட்டா வளர்ச்சி வருது புரோட்டீன் சாப்பிட்டா வளர்ச்சி வருது கீரை சாப்பிட்டா வளர்ச்சி வருது அசைவம் சாப்பிட்டா வளர்ச்சி வருது அப்படிங்க சாப்பிடாத குழந்தை கூட வளர்ந்து வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சாத்விகமாக தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்ல வர்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது சாப்பிட்டா நல்லது இது சாப்பிட்டா வளர்ச்சி வரும்னு நம்ம வந்து விளம்பரம் பார்க்குறோம் ஆனால் எதுவுமே சாப்பிடாம இருக்கிற குழந்தை கூட தானாகவே வளர்ந்து வந்திருக்குது அப்படிங்கிறத ஏழ்மையான குழந்தைகளை பார்க்கும்போது எல்லோருக்குமே யதார்த்தமாக புரியும் அந்த மாதிரி குழந்தையுடைய வளர்ச்சி வந்து சரியான அளவில் இருந்துட்டு இருக்கணும் குடும்ப குழந்தையுடைய உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றத விட இருக்கிற முடியை வந்து இறக்கி வச்சாலே அது இருக்கிற முடியை வந்து நம்ம வந்து முட்டை போ போது நமக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லிக்குது அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு முதல் முடி என்று சொல்லக்கூடிய அந்த மொட்டை எடுப்பு நிகழ்வை வந்து உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் வைக்கிறது மிக மிக சிறப்பு மிக மிக யோகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து முடி எடுக்கிறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி பெயர் வைக்கிறதா இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக குலதெய்வத்து கோயில் தான் வைக்கணும் வேற ஏதாவது கோயிலில் தெரிஞ்சோ தெரியாமலோ வேண்டி இருந்தால் கூட முதல் முடி குலதெய்வத்து கோயில் எடுத்துட்டு அடுத்த முடி அதை முடிதான் வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா அடுத்த முடி வந்து அடுத்த வருஷத்துல வந்து நீங்கள் வேண்டின விரும்பிய அந்த கோயில்ல வந்து முடி எடுக்கலாம் அதே மாதிரி காது குத்துது அப்படிங்கிறது பொதுவாகவே காது குத்து அப்படிங்கிறது வந்து நம்ம அலங்காரத்துக்கு நினைச்சுட்டு இருக்கிறோம் அல்லது வந்து பெண்கள் காது குத்தித்து ஆகணுங்கிற ஒரு கடமையா வச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் காது குத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மருத்துவ குணமாகவும் வாழுகிற வாழ்க்கையில உங்களுக்கு யோக வாழ்க்கை தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த காது குத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம் மருத்துவ ரீதியாக அக்கு பஞ்சர் அப்படிங்கிற மருத்துவத்துக்கு பொருத்தி வரக்கூடிய பொருந்தி வரக்கூடிய அமைப்பு இந்த காது குத்துக்கு இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி மூக்குத்திக்கு இருந்துட்டு இருக்குது கையில் கட்டக்கூடிய ரட்சைகளுக்கு இருந்துட்டு இருந்தது கையில் கட்டக்கூடிய வாட்சுக்கு கூட இருந்துட்டு இருக்குது நம்ம வந்து கையில் ரட்சை கட்டி கயிறு கட்டி பழக்கக்கூடிய பழக்கத்தை தான் மேல் நாட்டில் காப்பி அடித்து இந்த வாட்சு கூட உடம்புல எத்தனையோ இடம் இருந்தால் கூட நம்ம வந்து கையில் தான் கட்டணுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு மேலை நாட்டில் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அறிவியல் ரீதியாக இதை வந்து வந்து முறைப்படுத்தினாங்க அந்த வகையில் இந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்வுகளையும் இந்த முடி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து காது குத்துறது அப்படிங்கிறது வந்து முதல்ல முதல்ல குலதெய்வத்தை கோயிலில் பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு கண்டிப்பாக காது குத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காது குத்துறது அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே காது குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் கூட ஓரளவு தவிர்க்கப்படுது அல்லது அந்த தோஷங்களை தெரிஞ்சு அதற்கான வழிபாடுகளை வச்சு அதற்கான பரிகாரங்களை வச்சு சந்தோஷங்களை நம்ம அடைய முடியுது அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருந்துட்டு இருக்குது அதனால சின்ன வயசுலேயே காது குத்தக்கூடிய ஒரு சில குடும்பங்களில் ஏழ்மை காரணமாக வறுமை காரணமாக வேலை காரணமாக நேரமின்மை காரணமாக ஒரு சில குழந்தைகளுக்கு வளர்ந்து பெருசானால் கூட காது குத்தாமல் வந்துடுறாங்க அதனால் கிராமப்புறங்களில் பாருங்கள் ஜனனம் அப்படிங்கிற இந்த நிகழ்வுக்கு பின்னாடி மரணம் அப்படிங்கிற அந்த தருவாயில கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சடலத்துக்கு காது குத்தித்தான் ஒரு இழந்த முல்லாவது குத்தித்தான் அந்த சடலத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை அபசகுணமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் அபசகுணமான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு சில அபசகுணமான வார்த்தைகளை நிகழ்ச்சியில் பேச வேண்டியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்